ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போ இந்த ரெசிபியோட மெத்தட் பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் மூணே மூணு தான். இப்போ நீங்கள் அரை கப் கோதுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே கப்பால் அரை கப் நெய், அதே கப்பால் அரை கப் சுகர். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்க்குறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு கோதுமை மாவை மிதமான சூட்லேயே வச்சுட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் திக்காக இருக்கும். நெய் நல்லா உருகி வந்ததும் சரியாயிரும். இப்போ பாருங்க, நெய் நல்லா உருகிட்டு இந்த மாதிரி இலகி வந்துடும். இப்போ இதை ஒரு மிதமான சுட்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அல்வாவை பொறுத்த வரைக்கும் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிதமான சுட்லேயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி. அதாவது கோதுமை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு அதிகமாக எடுத்துக்கணும். 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் லைட்டாக சூடானதுக்கப்புறமா டக்குன்னு கெட்டியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோவாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் நெய்யில் 5 போல முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தவாவில் ஒட்டாத பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கோதுமை அல்வா தயாராகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.